ஹாய் ஃபிளிக்ஸு ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் எல்லாருமே பேசிக்கிற விஷயம் நடிகர் சிம்புவோடைய பி பாடல் பற்றி தான். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எதிர்ப்புகள் இந்த பாடலுக்காக தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பாடல் பற்றி நிறைய இசையமைப்பாளர்கிட்டையும் சில கேள்விகள் பத்திரிகை மூலமாக கேட்கப்பட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்திருக்கிறாங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கக்கூடிய விழா சென்னையில் ரீசெண்டாக நடந்தது. இந்த விழாவை கலந்துக்கிறதுக்காக இசையமைப்பாளர் இளையராஜா வந்திருந்தாங்க. அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் இளையராஜா கிட்ட பீப் சாங் பத்தி சில கேள்விகளை கேட்டாங்க. உடனே அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. அறிவு இருக்கா உனக்கு? அந்த பிரச்சனைக்காகவா நான் இங்க வந்திருக்கோம்? உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய கேள்விகளை கேட்டாங்க. இதனால அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பாவே இருந்தது. இந்த விஷயம் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் மன வருத்தம். நாங்கே இதை கேட்டோம்னா இந்த பாடல் இசை சம்பந்தப்பட்டது, அதனால இசைத்துறையை சேர்ந்த அவர்கிட்ட கேட்டோம். இதுக்கு பதில் சொல்றதுக்கு விருப்பம் இருந்தா சரின்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி பேசினது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம். அவங்க கூட விழாவில் கலந்துக்க வந்தவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, எந்த இடத்துல எதை பேசணும்ன்ற விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கலாமே இந்த பத்திரிகை நண்பர்கள்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏத்துக்கிறதா தான் இருக்கு. இருந்தாலும் சில நேரம் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் சகஜம் தானே. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.